மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ரைடு இன்னைக்கு விழுப்புரத்துல இருந்து செஞ்சு போறதுக்கு முன்னாடி மண்டகப்பட்டு அப்படின்ற ஒரு கிராமம் இருக்கு, அங்கதான் நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு எங்க நம்ம இதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரைடு பாத்தீங்கன்னா லடாக் ரைடுக்காக கிட்டத்தட்ட வண்டி வந்து நம்ம சர்வீஸ் கொடுத்துருக்கோம். அது ஒரு 2 or 3 days மேல ஆகும், அதாவது 1 week ஆகிடும் அப்படின்னு. சரி, அதனால ஒரு சின்ன ரைடு, ஒரு 30 kilometer ஒரு 1 hour வர மாதிரி ஒரு சின்ன ரைடு வரலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். அப்படி பார்க்கும்போது தான் வந்து மண்டகப்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கேள்விப்பட்டோம். இந்த ஊருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1300 முன்னாடி பல்லவ மன்னர்கள் கட்டின ஒரு குடைவர் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த ஊருக்கு. சரி, நம்ம எல்லா இடமும் போய் பார்த்துருக்கோம், இங்கேயும் வந்து பார்க்கலாமே சொல்லிட்டு இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே ஃபஸ்ட்டு உள்ளே வரும்போதே பார்த்தீங்கன்னா, ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா துவாரபாலகர் சிலை இருக்குது. எல்லாமே இந்த புகையில் செதுக்கின சிலைகள் எல்லாமே ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு சைடில் நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த துவாரபாலகர் சிலை. அந்த துவாரபாலகர் சிலைக்கும் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10 feet அகலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5-3 feet அளவுக்கு அகலமாக இருக்கிற ரெண்டு தூணை நீங்கள் பார்க்கலாம். இந்த ரெண்டு தூணுக்கும் அப்படியே நேர்கோட்டிலேயே இங்கே உள்ள ரெண்டு தூண் செஞ்சுக்கிட்டிருக்காங்க. அந்த ரெண்டு தூண்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ள பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படின்னு மூணு பேருக்கும் செஞ்சது போல் இங்கே குகையை வந்து செதுக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே எந்த சிலைகளும் கிடையாது, ஆனால் அந்த சிலைக்கான பீடை மட்டும் இங்கே அமைச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட தரைப்பகுதியிலேருந்து 10 feet தூரமும் இந்த குகையும் பார்த்தீங்கன்னா இங்கே அகலத்தில் நீளத்தில் பார்த்தீங்கன்னா ஹைட்டில் உயரத்தில் 10 feet அளவுக்கு வந்து குடஞ்சி கோயிலை செதுக்கியிருக்காங்க. அகலத்தை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 feet அகலத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு கற்களை வந்து இந்த செதுக்கி இந்த கோவிலை உருவாக்கியிருக்காங்க. இதே போல் கோவிலை பார்த்தீங்கன்னா மகாபலிபுரத்தில் இப்போ இங்கே எந்த கோவிலை கட்டின மகேந்திரவர்மன்னா மகாபலிபுரத்துலேயும் கோவிலை கட்டியிருக்காரு. ரெண்டு கோவிலும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றில் ஆய்வாளர்கள்லாம் சொல்கிறாங்க ஒத்து போகுதுன்னு. இப்போ நம்ம வந்திருக்கிற மண்டகப்பட்டு கோவில் நீங்கள் இது வரைக்கும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கும் மகாபலிபுர கோவிலுக்கும் வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்குது. என்னென்னா, ஒரே பல்லவர்மனோட ஆட்சி காலத்தில் தான் இந்த ரெண்டு கோவிலும் கட்டியிருக்காங்க. அதனால இதில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒத்து போகுது, அதாவது ஒத்துமையாக இருக்கும். அதாவது ஒரே மாதிரியான அந்த கற்கோவிலுக்கான வடிவமைப்பை பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கு வந்து புதுக்கோட்டையில் சித்தனவாசல்னு சொல்லிட்டு ஒரு குடைவர் கோவில் இருக்குது, அதுவும் பல்லவரோட ஆட்சி காலத்தில் தான் கட்டியிருக்காங்க. பல்லவரோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த குடைவர் கோவில் அப்படின்றத உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அப்புறம் வரவங்க தான் சோழர்கள் பாண்டியர்கள் வந்து கற்களை அமைப்பி கோவில் கட்டுறாங்க. அதுக்கு முன்னாடியே, அதாவது 1300 to 1400 முன்னாடியே கோவிலை கட்டுற அந்த அமைப்பை கொண்டது தான் பல்லவர்களுடைய ஆட்சி காலம். குடைவர் கோவிலுக்கான வரலாற்றை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோழர்களுக்கு முன்னாடி ஆட்சி புரிந்தவங்க தான் பல்லவர்கள். அவங்களுடைய கட்டடக்கலை தான் பார்த்தீங்கன்னா இந்த குடைவர் கோவில். கிட்டத்தட்ட நமக்கு மகாபலிபுரம் மாவட்டம் சித்தனவாசல் குடைவர் கோவில், அதுபோல தான் இந்த மண்டகப்பட்டு குடைவர் கோவில். சமணப்படுகைன்னு சொல்லுவாங்க, சமணர்கள்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கான பகுதி தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பல்லவர்கள். பல்லவர்கள் வந்து அன்றைக்கி வந்து சமண மதத்தை வந்து பின்பற்றி இருந்ததுனால அவங்களுக்கான அந்த கோவிலுக்குடைய அமைப்பு எல்லாமே சமணர்களை வந்து ஒத்து போயிருந்தது. அதுபோல தான் அவங்க கட்டிகிட்டு இருந்த அந்த குடைவரை கோவில், அதாவது கற்களை அந்த குன்றுகளை குடைஞ்சி அந்த கோவிலை உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதே போல தான் நீங்கள் வந்து மகாபலிபுரத்தில் பார்க்கும்போது கூட தெரிஞ்சிருக்கும், சின்ன சின்ன, அதாவது மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5-6 அரசர்கள் மாறுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300-400 அவங்க வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவங்களுடைய ஒவ்வொரு அரசாட்சி பண்ணிகிட்டு இருந்த அந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet இருக்குது தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 feet கிட்ட இருக்குது. உள்ள வரும்போது நமக்கு எக்கே ஒடிக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு இருக்குது. இது ஒரு 1300 அதாவது 6th-7th century சேர்ந்த இந்த ஒரு குடைவர கோவில், மகேந்திரவர்மன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வெட்டில் இருக்குது. அவரால் கட்டப்பட்ட அந்த குடைவர கோவில் காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மண்டகப்பட்டில் இந்த ஷார்ட் ரைடை நம்ம முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு எங்கே ரைடு அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து இதே போல் ரைடு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. தேங்க்யூ.